கருவூர் தேவர் ஊருக்குள்ள யாரோ தீய சக்திகள் எல்லாம் ஏவி விட்டுருக்காங்கன்னு சொல்லவும், அதே நேரம் அருண்மொழியோட வாழ் காவிரி ஆத்தங்கரையில தானா நகர ஆரம்பிக்குது. உடனே போய் வாழைப்புடி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வைத்தியம் பார்த்த பொண்ணு இவரை நோக்கி ஆவேசமா வரா. கருவூர் தேவர் அவளை அடக்கவும் ஊர் மக்கள் அந்த பொண்ணை கிராமத்துக்குள்ள தூக்கிட்டு போறாங்க. இது இங்க நடந்துட்டு இருக்க அதே சமயம் திருக்காட்டுப்பள்ளியில மன்னர் சாப்பாடு முடிச்சுட்டு வெத்தலை பாக்கெல்லாம் போட்டுட்டு ராஜராஜையும் அவ கூட வந்தவங்களும் வெள்ளத்துல என்ன நடந்தது அப்படின்னு நடிச்சு காமிச்சிட்டு இருந்தத மன்னர் பாக்குறாரு. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு வாய்க்குள்ள போய் சிக்கிக்கவும் அவரால் முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம அவஸ்தப்படுறாரு. அதை கொஞ்ச நேரத்துல வாந்தி எடுக்கவும் மேய்காவல் படை உள்ள வந்து மன்னரை சூழ்ந்துக்கிறாங்க. உடனே மன்னர் தஞ்சாவூர் போகணும்னு கட்டளையிடுறாரு. அங்க இருந்த மீதி எல்லாரையும் மேய்காவல் படை விசாரிக்கிறாங்க. இப்போ சமையல்காரனுக்கு உதவிக்கு இருந்த ஆளு அவன் இடுப்புல இருந்து ஏதோ ஒரு பொட்டலத்தை தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் கதை கேட்கலாம் வாங்க.